ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய பதிவில் இந்த மாதம் என்ன பராமரிப்பு செய்யலான்னு பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளை ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணும் பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் நல்ல ஒரு பூக்களும் நமக்கு கிடைக்கும். செடி க்ரோத் வரணும், அப்போ தான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். நாம் எதிர்பார்க்குற மாதிரி செடி இருக்கும். அதனாலேயே நாம் இப்போ இருந்தே செடிகளை ப்ரூன் பண்ண ஆரம்பிக்கணும், கவாத்து செய்யணும். அந்த கவாத்தை நாம் எப்படியெல்லாம் செய்யணும்? இளம் தளிர்களை நாம் விட்டுறணும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக காய்ந்த இலைகளை நாம் எடுத்துடுறோம். மிகவும் உயரமாக இருக்கக்கூடிய செடிகளை உயரம் குறைவாக கட் பண்ணி விடுங்க. இப்படி பூத்து முடிந்த செடிகளை, காய்ந்த இலைகளையும் காய்ந்த குச்சிகளையும் எடுத்துடலாம். செடிகளின் தன்மைக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணுங்கள். பன்னீர் ரோஜா செடிகள் உயரமாக இருந்தால் ட்ரிம் பண்ணலாம். இந்த பன்னீர் ரோஜா செடியில் அடிப்பகுதியில் சின்ன சின்ன கிளைகள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நமக்கு பூக்க போகிறதில்ல. ஆனாலும் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை இது ஏற்று வளர்ந்துட்டுருக்கோம். அதனால் நமக்கு இது தேவையில்லை. இதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்படி உயரமாக வளர்ந்து மொட்டு இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. புதிய துளிர்கள் இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. எந்த ரோஜா செடியாக இருந்தாலும் அதில் மெல்லிய கிளைகள், பூக்காத கிளைகள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடலாம். அதற்கு போகக்கூடிய உரம் நமக்கு வேஸ்ட்டு தான். இப்படி கட் பண்ணி விடும் பொழுது, இலைகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு சில இடங்களில் மழை பெய்துட்டுருக்கு. இனி வரக்கூடிய சீசனும் நமக்கு ரோஜா செடி வளர்ப்புக்கு மிகவும் ஏற்ற காலமாக இருக்கிறதுனால நாம் இப்போவே செடியை ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் ட்ரிம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் எடுக்கணும். இலைகள்லாம் தானாகவே எடுத்த பிறகு செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம எடுக்காமையே தானாகவே செடி வளரும் பூக்கும் அப்படின்னு இருக்கிறத விட, நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் இப்படி சில விஷயங்கள் செய்யணும். கட் பண்ண கிளைகளை இப்படி பதியம் போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற சீசனில் இப்படி பதியம் போடும்பொழுது நமக்கு இதுலேயும் புது செடி உருவாக வாய்ப்பு இருக்குது. அதிக வெயில் இல்லாமல், அதிக மழை இல்லாமல் இந்த பதியம் போட்ட செடிகளை வச்சுருங்க. ட்ரிம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கிளைகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காய்ந்த இலைகள் இல்லை, குச்சிகள் இல்லை, அடிப்பகுதி இப்படி காற்றோட்டமாக இருக்கணும். அதனாலேயே நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். இப்படி பெரிய சிசர் வச்சு காய்ந்த கிளைகளை கட் பண்ணிடுங்க. இது எல்லாமே செடியின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். குளிர் பிரதேசங்களில் எல்லா காலங்கள்லேயும் ரோஜா செடிகள் பூக்கும்னாலும், நாம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த நான்கு மாதங்களும் மிக மிக முக்கியங்க. இந்த சீசனில் தான் செடியினுடைய வளர்ச்சியை நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியும். செடிகளை ட்ரிம் பண்ண பிறகு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக கடலை பின்னாக்கு கரைசல் கொடுக்குறோங்க. என்ன இது பெரிய அண்டால கலந்துருக்கோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கறதுக்காக மொத்தமாக கலந்துருக்குறோம். எங்கள் வீட்டு தோட்டம் பெரிய தோட்டம், காய்கறி செடிகள், பூச்செடிகள் எல்லாமே இருக்குது. ஹெர்பல்ஸ் மற்றும் எல்லா வகையான செடிகளும் இருக்குது. அதனால் நாங்கள் அதிக அளவில் கடலை பின்னாக்கு கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இப்படி கட் பண்ண பிறகு கடலை பின்னாக்கு கரைசல் கொடுத்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள், முக்கியமான இந்த நான்கு மாதங்களும் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும், நாம் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடலாம். அதுக்கு அடுத்த சில நாட்களில் ஃபங்கிசைட் கொடுத்துருங்க. உரங்களை மாற்றி மாற்றி கொடுங்க. இதுவே இந்த ரோஜா செடியின் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்கும். நானும் தொடர்ந்து என்னோட செடிகளில் வரக்கூடிய துளிர்களையும் பூக்களையும் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். பல வருடங்களாக என் ரோஜா செடிகள் வளர்வதை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய சேனலில் எல்லா விவரங்களும் இருக்குது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.